பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலே எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில இறங்கி வருவார். நாம் ஆராதிக்கிற ஸ்தலத்திலே அவருடைய மகிமை காணப்படும். ஆமென். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய காயப்பட்ட கரத்தினால் நம்மை தொட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதுமாய் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்தார். ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் மூழ்கி போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு தேவ கிருபை நம்மை தாங்கினது. ஆமென். எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, எத்தனையோ நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனாய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்தினார். அந்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனவே இஸ்ரவேல் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமேன். இந்த நாட்களில், இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த கொரோனாவினாலே அநேக பரிசுத்தவான்களை நாம் இழந்திருக்கிறோம். எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவ பிள்ளைகளை நாம் இழந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் இழந்து நிற்கிற அந்த குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்துவாராக. அவர்கள் இழந்த அந்த ஸ்தானத்திலே தேவனாகிய கர்த்தர் தாமே இருந்து அவர்களை, ஆமேன், இந்த குறைவை நிறைவாக்கி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் அவர்களை தாங்கி வழி நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை, ஆமேன், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து இந்த வேளை, ஒருவேளை இந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதிக்கிறீர்களோ, உங்களுக்கு அருமையானவர்கள் யாராவது நீங்கள் இழந்து இந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமேன். அவருக்கு சித்தமான காரியங்களை, ஆமேன், அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். அவர்கள் நல்ல விதமாக நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து, போராட்டத்தை போராடி முடித்து அவர்கள் இன்றைக்கு நித்திய வீட்டிலே அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த சரீர பிரகாரமாக அவர்களை இழந்த அந்த துக்கத்தினால் நாம் கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறோம். கவலைப்பட வேண்டாம். ஆமேன். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 23:13-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை, ஆமேன், அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை, ஆமேன், நிறைவேற்றி முடிப்பார். அதை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது, எந்த பிசாசின் கிரிகளும் தடை பண்ண முடியாது. ஆமேன். அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமேன். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாங்கப்பா, உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்படியே வாய் திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்துங்க. ரிபாலா சங்கர பனபரபலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, சகல சத்தியத்திற்குள்ளா எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிற ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, உங்க மகிமை எங்கள் இறங்குவதாக உரபல சந்தன மனபல கரபல சந்தல ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே
போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே எல்லாரும் சொல்லுவோமா ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்கப்பா ஓ சந்தலரபா போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மரணப்பட்டவர்களா கேட்போமா ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்கப்பா நாளிலே இறங்கி வந்தீங்களப்பா பத்மு தீவிலே ஆண்டவரே பக்தனை தேற்றினது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரின் மத்தியிலே நீர் இப்பொழுது பலமாய் நீர் இறங்கி வருவீராக போவாரும் இறங்கி வாரும் சீனாய் மாலையினிலே இறங்கி வந்தவரே சொல்லுங்க ஆண்டவரே சீனாய் மலையிலே மோசேக்கு வெளிப்பட்டவரே ஆத்மதாகும் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே செய்யா ஓ ஹல்லேலூயா நிபரபல சங்கரவா வேளையிலே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியானவரே எங்கள் மத்தியில அசைவாடுங்கப்பா உங்க பிரசன்னத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா உங்க வல்லமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உம்முடைய தெய்வீக ஆறுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே ஒவ்வொருவரையும் எப்பொழுது பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்குவீராக கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஊற்றுங்க ஆவியானவரே சந்தலரமா அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே அசைவாடும் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஆயிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினாற்றுங்கப்பா பலவீனத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது உடைய காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு அவர்களை பலப்படுத்துங்க
ஆற்றிடுமே காயங்களை உம் அபிஷேக தைலத்தினால் ஆற்றுங்க ஆண்டவரே அவர்களுடைய உள்மன காயங்களை ஆற்றுங்க ஆண்டவரே தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து புலம்பி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தை நினைத்து புலம்பி நிற்கிற உடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே தங்களுடைய தொழில் எப்படி இருக்குமோ தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் பலப்படுத்துங்க ஆவியானவரே அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் பலமாய் இறங்கி வருவீராக நன்றி ஆவியானவரே பலப்படுத்துகிறார் ஓ ஹல்லேலூயா நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் உமக்கு நன்றி அந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்க தரிசனமான வார்த்தையாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அது அமையட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நீர் காண பண்ணுவீராக அவருடைய தொழில் காரியத்திலே பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில தேவனை மகிமைப்படுத்துங்க இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே நாம் கழிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் நல்ல விடுதலையோட தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட அவர் பேசுவார் இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் நல்ல கரங்களை தட்டி மே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக உன்னதத்தின் பலன் இப்பொழுது இறங்குவதாக பரலோகத்தில் இருந்து உம்முடைய சக்கினா மகிமை உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை நிரப்புவதாக ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையில் இறங்கி மூடுவதாக மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவா கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உண்டு உங்களை கைவிட மாட்டார் சொல்லுங்க என்னை அதிசயங்களை காண பண்ணுவார் இயேசுவே ஓ ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவது போதும் கைவிடவே மாட்டார் உங்களுக்கென்று குறித்ததை உங்களை கொண்டே நிறைவேற்றி முடிப்பார்
சொல்லுங்க ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச ஒரு தாய் ஓ ஜீசஸ் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவாலெல்லூயா கரங்களை உயர்த்தி இயேசுவே கரவல சந்தல ரவா நல்ல மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நினைத்து ஆசீர்வதித்தீரே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கும் உங்க கண்களில் கிடைத்திருக்கிற அந்த கிருபை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா கரம் தொடர்ந்து எங்களை நடத்திட்டு விட நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் வறுமையாக்குகிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் இருக்கிற இடத்துல நம் யாவரும் பயபக்தியோடு எழுந்து நின்று நம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக இந்த நாள் ஜூன் மாதம் 20ஆம் தேதி எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஃபாதர்ஸ் டே ஆமேன் நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் மற்ற எல்லாருக்கும் ஆமேன் தகப்பன்மார்களுக்கு ஆமேன் வி விஷ்யா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஆமேன் உங்கள் வீட்டுகளில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் அப்பாவை பார்த்து நீங்கள் விஷ் பண்ணுங்க கத்தரு ஆமேன் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கும்படி எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி சொல்லி தேவனை துதியுங்க ஆமேன் தகப்பன் தன்னுடைய எல்லா ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஸ்தானத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் வெறுத்து பிள்ளைக்காக எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள் வசனம் அப்படித்தான் சொல்கிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார் அப்போ தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு நமக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து ஆமே நம்மை நல்ல நடக்க பழக்கி நம்மை ஓட பழக்கி நம்ம சைக்கிள் ஓட்ட பழக்கி நம்ம டூ வீலர் பழக்கி எல்லாவற்றிலும் நம்மை பழக்கி இன்றைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆமேன் நம்முடைய தகப்பன்மார் அவர்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆமேன் சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் சங்கீதம் 118 நாம் யாவரும் மாறி மாறி நாம் வாசிப்போம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும்
கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இது கர்த்தருக்கென்று காணிக்க கொடுக்கிற ஒரு நேரம். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கென்று உற்சாக மனதோடு எடுத்து வைத்திருக்கிற அந்த காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உற்சாகமான காணிக்கைகளை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். உங்களுடைய காணிக்கைகளில் ஸ்கிரீனில் காணுங்கள் அந்த எண்ணிற்கு உங்கள் ஜிபே மூலமாக, பேடிஎம் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அந்த காணிக்கைகளை அனுப்பலாம். அதில் ஸ்கிரீனில் காண்பிக்கிறார்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் அதில் அனுப்பலாம். அல்லது நீங்கள் கொடுக்க முடியாதவர்கள், நீங்கள் வைத்திருந்து நீங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது அந்த காணிக்கைகளை கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு கோடான கூடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மிலே பலன் கொள்ள நீ கொடுத்த அந்த கிருபையின் நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் வெகு சீக்கிரத்திலே மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உங்கள் வீட்டிலே வந்து ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக வாசல்களை நீ திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்போதும் உற்சாக மனதோடு தங்களுடைய காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீ நோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் உமக்கென்று கொடுத்திருக்கிறார்கள் அப்பா. இவர்களுக்கு 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கான பலனை காணும்படி கர்த்தர் நீர் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஈசாக்கு ஆண்டவரே பஞ்ச காலத்திலே அவன் விதவிதத்து ஆண்டவரே 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டது போல இந்த பஞ்ச காலத்திலே உமக்கென்று ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்பா. தங்களுடைய கொடுமையிலும் தங்களுடைய தருத்திரத்திலும் அவர்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள் அப்பா. என் தேவனாகிய கர்த்தருடைய ஆண்டவரே இருதயத்தில் ஆழத்தில் உற்சாகத்தோடு கொடுக்கிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க, பலவீனங்களை மாற்றுங்க, குறைவுகளை மாற்றுங்க. இருதயத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானத்தில் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நினைவு கூறுகிறவர்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு இரட்சகரே இயேசையா, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த வேளையில் நாங்கள் துதிக்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை உங்கள் சன்னிதானத்தில் நிறுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாக இந்த குடும்பங்களை எல்லாம் ஆதரித்திரே, உம்முடைய ஞானத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அவருடைய தேவைகளையெல்லாம் தாயின் கருவில் அவர்கள் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர்களை ஆதரித்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி பலிபீடம் கட்டுகிறோம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க டாடி. இந்த புதிய ஆண்டு இந்த குடும்பங்களுக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு ஆண்டாய் அமைவதாக, எந்த தீங்கும் தீண்டாத ஒரு ஆண்டாய் அமைவதாக,
பிள்ளைகளை விசேஷித ஞானத்தினாலே நிரப்புவீராக என்று ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சில பாடல்களை பாடி நம்மளுடைய இரட்சகரை ஆராதித்து அதற்கு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இணைந்து பரிசுத்த தெய்வத்திற்கு, பரலோக தெய்வத்திற்கு நன்றி பலிபீடம் கட்டி நன்மை செய்த அவருக்கு, சுகத்தை கொடுத்த அவரை நாம் பிரியப்படுத்த போகிறோம். என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க, செய்த நன்மை ஆயிரங்கள் நான் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி அப்பா இயேசுவே. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சதத்தை உயர்த்தி. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இசையா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. சொல்லுங்க. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம். ஆமாப்பா, தேங்க்யூ லார்ட். செய்ய வைத்தீர் நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இயேசையா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம், நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோ, இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை செய்தாரே. நன்றி அப்பா சொல்லி சொல்லி. செய்த நன்மை ஆயிரங்கள் சேர்ந்து சதந்த உயர்த்தி. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இசையா நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். சொல்லுங்க. வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீர். இசையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை காத்தாரு. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தி நீரை. சொல்லுங்க. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தி நீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல். எவ்வளோ பெரிய அற்புதத்தாண்டவர் செஞ்சார். வைத்து கொண்டு எதிரி நுழையாமல், எதிரி ஜெயம் எடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில சத்துரு ஜெயம் எடுக்க முடியாது. காரணம், சாத்தானை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து அப்பாவை மகிமைப்படுத்திக் கொண்டே. நன்றி அப்பா, நன்றி
இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தி இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தி கடுமையாக தினம் உழைக்க வைத்தி கடனை இல்லாமல் வாழ வைத்தி கடுமையாக தினம் உழைக்க வைத்தி கடனை இல்லாமல் சங்கத்தை உயர்த்தி நன்றி அப்பா மகிமைப்படுங்கட அடி நன்றி தகப்பனே குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம் இயேசுவோடே கூட எழச் செய்தி குற்றம் செய்ததால் மறித்திருந்தோம் இயேசுவோடே கூட எழச் செய்தி கிருபையினாலே ரட்சித்திரே உன்னதங்களிலே உட்காரச் செய்தி கிருபையினாலே ரட்சித்திரே உன்னதங்களிலே உட்காரச் செய்தி நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தி இசையா நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி பலி பீடம் கட்டுவோ மகிமைப்படுங்கப்பா நீங்க மகிமைப்படுங்கப்பா நீங்க செய்த நன்மைகளுக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக உம்முடைய சனங்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் நீர் எங்கள் தெய்வம் நீர் எங்கள் இரட்சகர் நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறோம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க 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 சொல்லிக்கொண்டே செய்தி மறுபடி ஒரு முறை நன்றி உள்ளத்தில் ஆழத்தில் இன்னைக்கு சுகத்தோட நம்மளை உட்கார வச்சாரு பலனோடு நம்மளை உட்கார வச்சாரு நன்மைகள் செய்திரே இசையா நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே சொல்லுங்க உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழியையா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழியையா உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே சொல்லுங்க உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா எத்தனையோ போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் என்ன செய்வோம்னு கலங்கும் பொழுதெல்லாம் என்ன நடக்குமோ அப்படின்னு குழம்பி போயிருக்கும் பொழுதெல்லாம் மாலே ஒரு சேனைக்குள்ள பாயும் பலனைங்களை கொடுத்தீங்களே டாடி இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினி என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினி நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழியையா சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நீரே என் சத்தியம் நீரே என் வழியையா உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தி சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி எத்தனையோ சூழ்நிலைகள்ல எவ்வளோ
எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நெருங்கி வரும் பொழுது நம்மளோடு கூட ஆதரவா இருந்தார. எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி மறுபடியும் ஒரு முறை சேர்ந்து ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரேன் ஜீவன் நீரேன் சத்தியம் நீரேன் வழியையாயா. நீரேன் ஜீவன் கண்களை மூடி அப்பாவை மாத்திரம் பார்த்து உயர்த்தி ஆராதிங்க. Thank you Lord. நீரேன் ஜீவன் நீரேன் சத்தியம் நீரேன் வழியையா. எஸ் ஐயா நீரேன் ஜீவன் நீரேன் சத்தியம் நீரேன் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோம் அம்மப்பா. உம்மையே நாங்க நம்பி இருக்கிறோம். எங்க பலன நாங்க நம்பல டாடி. எஸ் ஐயா உம்மையே என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி. என்னை பலப்படுத்தி ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன். மாற்றி மதிலை தாண்ட செய்தி. என்னை பலப்படுத்தி ஈடை கட்டி வழியை செவ்வையாக்கி. நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழியையாயசையா. நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே எசையா. உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே எசையா. உம்மையே நம்பி உள்ளோமே. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. மறுபடி ஒரு முறை. ஆபத்து நாட்கள் எல்லாம் சத்ரு நம்மளோடு கூட ஜெயம் எடுக்காதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. உயர்த்தி பாடுங்க, உயர்த்தி பாடுங்க. அப்பா இப்பொழுது மகிமைப்படட்டும், இன்னும் மகிமைப்படட்டும், இன்னும் மகிமைப்படட்டும். உங்க பலன் உங்களை காக்கல, உங்க மாஸ்க் உங்களை காக்கல, உங்க சானிடைசர் உங்களை காக்கல, உங்க பலன் உங்களை காக்கல. அப்பா உங்களை காத்திருக்கிறார், பலனோடு நிறுத்தி இருக்கிறாரே. தேவச்சனமே உயர்த்தி கொண்டே இருங்க. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரேன் ஜீவன் நீரேன் சத்தியம் நீரேன் வழியையா. நீரேன் ஜீவன் நீரேன் சத்தியம் நீரேன் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே எசையா. உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே எசையா. உம்மையே நம்பி உள்ளோமே. நீரேன் ஜீவன் நீரேன் சத்தியம் நீரேன் வழியையா. நீரேன் ஜீவன் நீரேன் சத்தியம் நீரேன் வழியையா. துயர் நீக்கும் மருத்துவரே என் தூதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே சொல்லுங்க. என் பலன் எல்லாம் நீர்தானையா. என் பிரியமும் நீர்தானையா. உள்ளத்தின் ஆழத்தில் என் பலன் எல்லாம் நீர்தானையா. என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி
நன்றி நன்றி பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியதும் உங்க கிருப பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப பெரியவனாக்கியதும் கிருப 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 என் பலவீனம் நீக்கியது உங்க கிருப பலவானாய் மாற்றியது உங்க சொல்லுங்க 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 எங்க பலவீனங்கள் எல்லாம் நீக்கினது உங்க கிருபடே உங்க கிரு மறுபடியும் என் பலவீனம் நீக்கியது உங்க கிருப பலவானாய் மாற்றியது உங்க கிருப பலவீனம் நீக்கியது உங்க கிருப பலவானாய் மாற்றியதும் உங்க கிருப 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 கிரு மறுபடி ஒரு முறை நான் வாழ்வது உங்க கிருபையே நான் நிற்பதும் உங்க கிருபையே நான் வாழ்வது உங்க கிருபையே நான் நிற்பதும் உங்க கிருப சேர்ந்து நான் வாழ்வது உங்க கிருபையே நான் நிற்பது உங்க கிருபையே நான் வாழ்வது உங்க கிருபையே நான் நிற்பது உங்க கிருபையே கிருப 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 நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி தேங்க்யூ லார்ட் பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகார் எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகார் நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிக்க துதிக்க உங்களை பலன் நிரப்போம் துதிக்க துதிக்க பலன் வரு தேவுமை பாட பாட பலன் வரு தேவுமை உயர்த்த உயர்த்த பலன் வருதே துதிக்க துதிக்க பலன் வரு தேவுமை பாட பாட பலன் வரு தேவுமை உயர்த்த உயர்த்த மறுபடி ஒரு முறை தேங்க்யூ டாடி தேங்க்யூ டாடி தேங்க்யூ லார்ட் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர் சத்துக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்து நாட்கள் எல்லாம் எங்களுக்கு எங்க குடும்பங்களுக்கு விசுவாச குடும்பங்களுக்கு ஆதரவாயிருந்தீங்களப்பா விழுந்திட காண நீரே ஜீவன் நீரே சத்தியம் நீரே என் வழியையாயசையா நீரே ஜீவன் நீரே சத்தியம் நீரே என் வழியையா நீரே ஜீவன் நீரே சத்தியம் நீரே வழியையா நீரே ஜீவன் நீரே சத்தியம் நீரே வழியையா உம்மையே நம்பி உள்ளோமே இயேசையா உம்மையே நம்பி உள்ளோமே நீரே ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா
நீரேன் சத்தியம் நீரே வழி ஐயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. அந்த தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பர்வதங்களாக இருந்தாலும் அது மெழுகு போல உருகி போய்விடும். நீங்கள் இந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. தேவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இன்னும் உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு தேவை, இன்னும் எங்களுக்கு தேவை. தேவ பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் மூடப்போகிறது. ஏக்கத்தோடு கூட மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே உங்க பிரசன்னத்திற்காக உங்க சமூகத்திற்காக ஏக்கத்தோடு இந்த ஆராதனையில நிற்கிறோம் என்று சொல்லி நீங்க அவருடைய சமூகத்தில் கேளு. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஏங்குதே கதருதே என் உள்ளம் துடிக்குதே, ஏங்குதே கதருதே. உங்க உள்ளம் துடிக்குதா அந்த பிரசன்னத்திற்காக? அப்பாவா பார்த்து சொல்லுங்க, ஏங்குதே உங்க பிரசன்னத்திற்காக, கதருதே என் உள்ளம் துடிக்குதே. பிரசன்னம் எங்களுக்கு தேவப்பா. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஏங்குதே கதருதே என் உள்ளம் துடிக்குதே, ஏங்குதே கதருதே என் உள்ளம் துடிக்குதே. பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். மறுபடி ஒரு முறை, பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், சொல்லுங்க, மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், உம் பிரசன்னத்தா ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தா ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், யெஸ் லார்ட் தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் ஆமாப்பா, உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவைடாது, உங்க பிரசன்னம் எங்களுக்கு தேவான்னு ஊற்றுங்கப்பா. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம். கர்த்தரி நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமானதற்குள்.
உருகிடும். உம் பிரசன்னதா உருகி போய்விடும். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே, சுகமாயிருப்பான் நீதிமானதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும். உம் பிரசன்னத்தால் உருகி போய்விடும். சொல்லுக, உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம். உம் சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும். இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். உம் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, நீர் என்னோடு கூடவே வருவதா. உம் சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும். இலை பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். உம் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, நீர் என்னோடு கூடவே வருவதால். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து மறுபடி ஒரு முறை. உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன். ஆமாப்பா. ஓ பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம் நம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் அளவிடப்பட முடியாத பிரசன்னம், மாறாத மறையாத பிரசன்னமே. ஓடி மோசே போல உங்க சமூகத்துல நிக்கிறோம் பா. உங்க பிரசனைகளுக்கு வேணும், உங்க பிரசனைகளுக்கு இப்ப வேணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள அந்த பிரசனை பொழுது நிரப்பட்டு. ஓ மகிமையின் ஆவியே ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம் ரே காரப சங்கரபலலல. ஓ மை ஜீசஸ், உங்க அசைவாடுதல் எங்களுக்கு வேணும். இப்பொழுது உங்க பிரசன்னம் ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளும் கடந்து செல்லட்டும். ஓ உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம் பிரசன்னம் கேளுங்க தேவ ஜனமே. உங்க பிரசனைகளுக்கு தேவைப்பா, உங்க பிரசனைகளுக்கு இன்னும் தேவை, உங்க பிரசனைகளுக்கு இன்னும் தேவை. மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை தகர்க்க செய்தாலும், மலை போன்ற துன்பங்கள் நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை கலங்க செய்தாலும், உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம்
உங்க பிரசன்னத்தான் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். ஓஹோ பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 மகிமையின் பிரசன்னம். பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே, எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், சொல்லுங்க தேவ பிரசன்னம், எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே, எங்குதே கதறுதே என் உள்ளம். ஓஹோ பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், நம் தேவ பிரசன்னம், 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 மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம். அப்பா உங்க பிரசன்னம் மாத்திரம் பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே, எங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே, பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், நம் தேவ பிரசன்னம். கர்த்தரி நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமானதற்குள், பருவதங்கள் மெழுகு போல் உருகிடும், உம் பிரசன்னத்தால் உருகி போய்விடும். கர்த்தரி நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமானதற்குள், பருவதங்கள் மெழுகு போல் உருகிடும், உங்க பிரசன்னத்தால் உருகி போய்விடும். சேர்ந்து உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன், உங்க பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம், பிரசன்னம், மகிமகின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 மகிமகின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், தேவ
தரிசனம் மலை போன்ற சோதனை வந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும் சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலங்க செய்தாலும் மலை போன்ற சோதனை சில நேரங்களில் எதிர்பாராத சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற சில பிரச்சனைகள் தாங்க முடியாத சூழ்நிலைகள் எதிர்த்து வருகிற சத்ருவின் போராட்டம் இவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு அது தேவ பிரசன்னம் உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன் உங்க பிரசன்னத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன் பிரசன்னம் பிரசன்னம் மகிமகின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமகின் பிரசன்னம் தேவ பிரசன்னம் மறுபடியும் பிரசன்னம் பிரசன்னம் நன்றி அப்பா ஓ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் இன்றும் வல்லவரே இன்றும் என்றும் அடே வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே காரணம் தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே என்னை தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் இன்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் இன்றும் வல்லவரே துடிக்குதே
பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய இருதயத்தை இந்நாளிலே நாம் பிரியப்படுத்த போகிறோம். உங்கள் மூலமாய் என் மூலமாய் இன்றைக்கு தேவன் மகிமைப்பட போகிறார். தேவன் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறவர். இன்றைக்கு தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த தொடர்பு இன்னும் பலப்பட போகிறது. உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த தொடர்பு, தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவாடுதல், தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இந்நாளிலே இன்னும் அதிகமாய் மிகவும் பெருக போகிறது. ஆராதிக்கலாம், ஆராதனைகளிலே பங்கு பெறலாம், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை நாம் ரசிக்கலாம். வெறும் ரசிகனாக மாத்திரமல்ல, அதை ருசிக்கிறவர்களாய், கர்த்தர் நல்லவர் என்பதை ரசிக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்கள். இந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ யோசிக்கலாம், சில நேரங்களில் ஆராதனைகளில் இப்படிப்பட்ட பாடல்களை பாடும் பொழுது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னோட ஆண்டவர் பேச மாட்டாரா? எனக்கு அந்த தேவனுடைய அந்த ஒரு அந்த பிரசன்னத்தை நான் எப்படி உணர்றது? பிரதர், பல முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எத்தனையோ ஆராதனைகளில் இதை குறித்து பேசும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஆனால் அந்த பிரசன்னத்தை என்னால் உணர முடியல. அந்த பிரசன்னத்தை, அவருடைய சத்தத்தை என் காதுகளில் நான் கேட்க முடியல. ஏதோ தேவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தூரம். நல்லா ஆராதிக்கிறேன், சங்கீதம் வாசிக்கிறேன், தேவ வார்த்தையை நல்லா கேட்கிறேன், ஆனாலும் என் தேவ சத்தத்தை நான் கேட்க முடியல, தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியல. ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். என் கர்த்தருடைய ஆவியான ஒன்றைக்கு உங்களோடு கூட தான் பேசுறாரு, உங்களோட கூட தான் பேசுறாரு. அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார். தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமைய, தேவ சமூகத்தை, அதன் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு தாகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். மோசே ஒரு நாள் இப்படித்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்றார். ஆண்டவரே, யாத்ரா புஸ்தகம் 33 அதிகாரத்தில் 18 வசனத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொன்னான். மோசே ஆண்டவரிடத்துல சொல்ற, ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காண்பித்தருளும், உங்க மகிமை எனக்கு காண்பித்தருளும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, டாடி உங்க மகிமை எனக்கு காண்பித்தருளும், உங்க பிரசன்னத்தை நான் உணரட்டும், அந்த தேவ சமூகத்தை நான் உணரட்டும், உங்களுடைய சத்தத்தை என் காதுகளிலே கேட்கட்டும் சொல்லும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக அவருடைய பிரசன்னமாகுதலை உங்களுக்குள் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய முகத்தை நீங்கள் தரிசிக்கலாம். இந்த மோசே கண்மலைக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார். யோசித்து பாருங்கள், தேவனுடைய சமூகத்தை தேடி போகும் பொழுதெல்லாம் அநேக நேரங்களிலே நாம் என்ன நோக்கத்தோடு கடந்து செல்லுகிறோம்? அநேக நேரங்களில் நம்ம யோசிப்பது உண்டு, நம்மை குறித்து, நம்மளுடைய குடும்பத்தை குறித்து, நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நாம் அநேக காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பமாக வைக்கிறோம். தவறல்ல,
தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். ஆனாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். உங்க பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். உங்க சத்தத்தை என் காதுகளிலே கேட்க வேண்டும். உலகத்தின் சத்தத்தை கேட்ட நாட்கள் போதும், உலகத்திற்கு பின்பாக ஓடின நாட்கள் போதும். இந்த நேரத்தில் ஆராதனையின் வேளையிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. அவர் சொல்லுகிறார், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும். எதை எதையோ இன்றைக்கு பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காண்பித்தரணும், உங்க பிரசன்னத்தை எனக்கு காண்பித்தரணும். நான் அதை உணர வேண்டும், நான் அதை ரசிக்க வேண்டும், நான் அதை ருசிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையின் வெடிப்பிலே போய் நில்ல, அப்பொழுது என்னுடைய கரத்தினால் உன்னை மறைப்பேன். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க மோசேக்கு. தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறான். என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு மோசே, அந்த கண்மலையின் வெடிப்பிலே போய் நில்ல. இந்த நாளிலும் நீங்க அரைக்கதவை பூட்டி தேவ சமூகத்துல, ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு தேவை, உங்க மகிமை நான் பார்க்கணும், உங்க முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் அவருடைய சத்தத்தை துணிக்க போனவார். உங்கள் காதுகளில அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு என்ன தேவை தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில உணர்வதற்கு, தேவனுடைய முகத்தை ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழும் பொழுதே பார்ப்பதற்கு, வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. தேவன் விரும்புகிறது என்ன? பரிசுத்தம், சுத்தத்தை அவர் விரும்புகிறார். எண்ணங்களிலே, நம்மளுடைய பேச்சுக்களிலே, நம்மளுடைய கிரியைகளிலே மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு சந்ததியாய், ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்தமானது அவருடைய ஆலயத்திலே நித்திய காலமாய் அது அலங்காரமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மளுடைய பரலோக பிதா பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். பரலோகம் முழுவதும் பரிசுத்தத்தினாலே நிரம்பி இருக்கிறது. அங்கு அசுத்தங்கள் இல்லை, அங்கு தீய எண்ணங்களுக்கு இடம் இல்லை, அங்கு திருடர்கள் இல்லை, அங்கு கண்ணமிட்டு திருடர்கள் திருடப் போவதும் இல்லை. அவ்வளவு மகிமையான பரிசுத்தம் உள்ள அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய முகத்தை காண்பிக்க வேண்டுமானா, அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன் டாடி, என்னை முழுவதுமா உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஜெப நேரங்களில் உங்க மகிமையவே நான் வாஞ்சிப்பேன், உங்க பிரசன்னமாகுதலே வாஞ்சிப்பேன். அவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசாத தேவன் அல்ல. நீங்க கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு பேசாமல் இருப்பாளா? ஒரு பிள்ளை தான் தன் தகப்பனோடு பேசாமல் காலங்களை கடத்த முடியுமா? அப்பிரயோஜனமான மனிதர்களாகிய நமக்குள்ளே தகப்பன் பிள்ளை என்கிற ஒரு உறவு இருக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அங்கீகரிக்கிறோம், மன்னிக்கிறோம். பரலோக தேவனும் மன்னிப்பதிலே தயவு பெறுத்தவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற நீங்கள் அந்த பரிசுத்தத்தை விரும்புங்கள். ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும். சகையு தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு காத்திருந்த பொழுது இவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. சகையு மரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், யாருக்கிட்டையாவது நான் நாலத்தனையா அநியாயமா வாங்கி இருந்திருந்தா திருப்பி கொடுத்துறேன்ப்பா,
அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். காரணம், தேவன் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கணும் நீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அவருடைய முகத்தை நீங்க தரிசிக்கணும்னு சொல்லி அப்பா மிகவும் பிரியமா இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் இல்ல, அவர் யாரையும் வெறுக்கிறவர் இல்ல. ஆனா அந்த தேவ பிரசன்னத்தின் மேல வாஞ்சியோடு கூட அன்றுவரே பரிசுத்தத்தோடும் உடைய சமூகத்திற்குள்ள வர்றேன், பரிசுத்தத்தோடும் உடைய சமூகத்திற்குள்ள வர்றேன். அப்ப சொல்லணும், என்ன சொல்லணும்னா, உலகம் எல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. பரிசுத்தத்தோடு கூட அப்பாவ அவர் சமூகத்திற்குள்ள போகும் பொழுது அவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எப்ப காலையில எந்திரிச்ச உடனே அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், தகப்பனே உங்க பிரசன்னம் எனக்கு தேவை, உங்க மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று காலையில் நீங்க போய் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்க்கையிலே நான் அனுபவித்த அனுபவங்களை சில காரியங்களை உங்களோடு கூட இப்பொழுது நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த அதிகாலை வேளையை தேவனுக்கென்று நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், பிரச்சனையோடு இருந்தாலும், பலவீனத்தோடு இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், அதிகாலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனை பார்த்து மகிமைப்படுத்தி கொண்டு அவரை உயர்த்தி கொண்டிருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேத வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த காரியங்களை, அவருடைய சித்தத்தை நமக்கு போதிப்பார். நாம் என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். உணர்வின் வழியாய் பேசுவார், வேதத்தின் வழியாய் பேசுவார். சில நேரங்களில் அவருடைய சத்தத்தின் மூலமாய் காதுகளில் அவருடைய சத்தத்தை நாம் உணர முடியும். சில நேரங்களில் முகமுகமாய் பேசுவார், உங்களோடு கூட அவர் பேசுவார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கிப்பதற்கு, ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை கொடுக்கட்டும், நான் என்ன வார்த்தையை பேசட்டும், நீங்க என்னோடு கூட பேசுங்க என்று நான் காத்திருப்பேன். காலை நேரங்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடுகளை எனக்கு அறிவிங்க, உங்க வார்த்தையில் இருக்கக்கூடிய மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க என்று அமர்ந்திருப்பேன். காலை வேளையில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், அல்லது சில நேரங்களில் ஒரு சின்ன தரிசனத்தை போல நான் பார்ப்பேன். யாரோ ஒரு ஊழியர் திடீரென்று அவர் அந்த தரிசனத்தில் ஜப நேரத்திலே வந்து நிற்பார், திடீரென்று ஒரு வசனத்தை வாசித்து காண்பிப்பார், அல்லது ஒரு மூன்று காரியங்களை காண்பித்து கொடுப்பார். டக்கு 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 டக்குன்னு அந்த மூன்று காரியத்தை அவர் பேசிடுவார். அவர் சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் மறைஞ்சிருவார். அவ்வளோதான், என்ன நடந்துச்சு தெரியல. கரெக்டாக அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று காரியம், அந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதற்கு ஜோடாக அங்கும் இங்கும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து வார்த்தைகளை எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் அதை வகையறுத்து அழகாய் தெளிவாய் கையிலே கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எப்பொழுது காலையில் நீங்கள் தேவனை தேடும் பொழுது, ஏக்கத்தோடு கூட தேவனை தேடும் பொழுது, எப்படி உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை க
கழுவுகிறே. சொல்லுங்க. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். ஒரு குழந்தைய போல எப்படி வரணுமா? சுற்றி சுற்றி வரணுமா? நம்ம பிள்ளைகள் எப்படி நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்களோ அது போல காலையில எந்திரிச்ச உடனே உங்க வீட்டுல அந்த ஹால்லையோ அல்லது நீங்க அதற்காக நியமித்திருக்கிற அந்த ரூம்லையோ நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல இருந்து பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் சொல்லி 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 நீங்க அப்படியே தேவ சமூகத்தை சுற்றி 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 வரும்பொழுதெல்லாம் உங்க பிரசனைகளுக்கு தேவை டாடி. உங்க பிரசனை எனக்கு தேவை. உங்க சமூகம் எனக்கு தேவை. எனக்கு அந்த சமூகத்தை காண்பீங்க. உங்க முகத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர் சமூகத்தை காலை வேளையில சுற்றி சுற்றி வரும்பொழுது தேவன் உங்களை தம்முடைய பிரசனத்தினாலே மூடுவதை நீங்கள் நிச்சயமாய் உணர முடியும். யாரோ ஒருவர் சொல்லி தேவ பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களா உங்க வாழ்க்கையில அந்த தாகத்தோடு அந்த ஏக்கத்தோடு கூட தேவ பிரசன்னத்தை நீங்க விரும்பினா அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும். யாரோ ஒருவர் சொல்றாரு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு எல்கை உண்டு. ஆனா நீங்க உங்க ஆபீஸ்க்கு நீங்க போகும் பொழுது உங்க ஆபீஸ்க்குள்ள நீங்க காலையில உள்ள என்ட்ரு ஆகி இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுதே நீங்க அங்க உன்னை தேடுவீங்க. அங்க ஏதோ ஒரு காரியத்தை தேடுவீங்க. என்ன தேடுவீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருப்பாங்க. ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருப்பார். அவர் வந்திருக்கிறாரா? அவர் அங்க இருக்கிறாரா? அவரை தான் நம்மளுடைய கண்கள் தேடும். பாருங்க, அது உங்களுக்கு இயற்கையா இயல்பா உங்களுக்குள்ள வருகிற ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம். அவர் வந்திருக்காரா? என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரா அப்படிங்கிறத வரலையா? ஏன் வரல? எல்லாம் அவர் மேல ஒரு விருப்பம். இது யார் சொல்லி வர்றதில்ல? உங்களுடைய ரிலேஷன்ஷிப். 20 பேர் இருக்கிறாங்க, ஆனா அந்த ஒருத்தரை தான் நீங்க தேடுறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவு. எந்த சூழ்நிலையில அவர் உங்களோடு கூட நின்று இருப்பார், உங்களோடு கூட அன்பாய் உங்களோடு பேசி இருப்பார், உங்களை அதிகமாய் விசாரிப்பார். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்ததுனால உங்களை அறியாமலே நீங்க அவரை தேடுறீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உங்களை அறியாமலே நீங்க அவருக்காக கஷ்டப்படுறீங்க. சில நேரங்களில் கண்ணீர் கூட வடிச்சிருவீங்க. காரணம் என்ன? அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். அதே மனுஷங்கிட்ட என்னைய கொண்டே நிப்பாட்டினீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல் இருக்காது. காரணம் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. இதையே சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க தேவனோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். மோசேக்கு ஒரு குறையும் இல்லை. பெரிய தேசமே அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அவன் வழி நடத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்றவன். அவனுடைய கரத்தில் இருக்கிற கோலினாலே பல பெரிய அற்புதங்களை, செங்கடலை பிளக்க முடியும். தேவன் சகல அதிகாரங்களையும் ஒரு சின்ன கோல் அவன் கையில கொடுத்திருந்தான். பெரிய செங்கடல் இருக்கிறது, கோலை நீட்டு அது பாம்பாய் மாறும். பெரிய செங்கடல் இருக்கிறது, கோலை நீட்டு அப்பொழுது அந்த செங்கடல் பிளக்கும். அந்த கோலை கீழே போடு அது பாம்பாய் மாறும். அற்புதங்கள் நடக்கும். பயங்கரமான அதிகாரத்தை கர்த்தர் அவனுடைய கையில கொடுத்திருந்த. இருந்தாலும் டாடி, உங்க சமூகம் எனக்கு வேணும்ப்பா, உங்க மகிமை எனக்கு வேணும்ப்பா, உங்க மகிமை எனக்கு காண்பித்தருளுங்க. இந்த காலை வேளையில என்னோடு கூட இணைந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்திற்காக நாம் கூடியிருக்கிறோம். ஆடியோவோ வீடியோவோ முக்கியம் இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப முக்கியம். நிறைய செய்தி நீங்க கேட்கலாம், நிறைய வார்த்தைகள் நீங்க கேட்கலாம். தேவன் எல்லாத்திலையும் பிரியப்பட்டுருவார்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க இருதயம் இப்ப தேவனோடு கூட, ஆண்டவரே உங்க பிரசன்னம் எனக்கு தேவை டாடி, உங்க முகத்தை நான் பார்க்கணும்ப்பா,
உங்க முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வருது பாத்தீங்களா? அதுல அதுல தான் தேவன் பிரியப்படுறார். அததான் அப்பா விரும்புறார். அததான் அப்பா விரும்புறார். நம்ம ஏன் கூடியிருக்கிறோம்? நம்ம ஏன் தேவனை ஆராதிக்கிறோம்? அவர் பயபக்திக்குரியவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், எல்லாம் ஓகே தான். அவர் முகத்தை பார்க்காமலே இந்த பூமியில நம்ம வாழ்ந்து மறைஞ்சிடக்கூடாது. இந்த பூமியில வாழும் பொழுதே இந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வாழ, இன்னும் தேவனோடு கூட நெருங்கி இந்த வாரத்துல உங்க எல்லாருடைய உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த வாரத்துல ஒரு பெரிய திருப்புமுனை நிறைந்த ஒரு ஒரு நாளாக இது அமைய வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை எனக்கு காண்பித்தரணும். நிச்சயமா உங்களோடு பேசுவார், முகமுகமாய் பேசுவார். மோசையோடு முகமுகமாய் பேசினார், பிரத்யட்சமாய் பேசினார். உங்களோடும் கர்த்தர் பேசுவார். உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் உங்களோடு கூட பேசுவார். எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். எலியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், இயேசபேலுக்கு பயந்து 40 நாட்கள் அவர் ஓடி போகிறார். ஓரே பர்வதத்திலே அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசின காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலே 11 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இந்த இடத்தை வாசிக்கும் பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பெரும் காற்று உண்டாயிற்று, அக்கினி உண்டாயிற்று, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் பூமி அதிர்கிறது போல அதிர்ந்தாதான் கர்த்தர் பேசுகிறார் என்ற அர்த்தம் அல்ல. அக்கினி அப்பதான் கர்த்தர் பேசுகிறார் என்று அர்த்தம் அல்ல. ஒரு பெரிய காற்று அடிக்கிறது அப்படிதாங்க பேசுவார் கர்த்தர், அப்படி அல்ல. கர்த்தர் எப்படி வேணாலும் உங்களோடு பேசுவார். அவரோடு ஒரு மாதிரி பேசினாரு, இவரோட ஒரு மாதிரி பேசுவாரு, உங்களோட ஒரு மாதிரி பேசுவார். தேவன் எப்படி உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறாரோ அந்த விதத்திலே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சாம்பேல் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களோடு கூட தேவன் இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மனிதனுடைய சத்தத்தை கேட்டு 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 உலகத்திற்கு பின்பதாக ஓடி 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 காலங்கள் கடந்து போய்விட்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு வாலிப சகோதரனே, என் அன்பு வாலிப சகோதரியே, இந்த நாளிலும் கூட உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கட்டும், உம்முடைய சமூகத்தை நான் விரும்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன், மோசே போல ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும், உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், உம்மை நான் தரிசிக்க வேண்டும், உம்மோடு கூட உறவாட வேண்டும், உம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், உம்முடைய சத்தத்தை என் காதுகளிலே நான் கேட்க வேண்டும், என் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும், என் கண்கள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் என்று ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசாத தெய்வம் அல்ல, அவர் மண் அல்ல, அவர் கல் அல்ல, அவர் மரமும் அல்ல, அவர் பேசுகிற தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அவர் உங்களோடு கூட பேசும்படி ஏக்கத்தோடு கூட அவர் இருக்கிறார். இருதயத்தை திறந்த ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மோசேயை போல நானும் அந்த கண்மலையின் விடிப்பிலே வந்து நிற்கிறேன். உங்களுடைய கரத்தினாலே என்னை மூடிக்கொள்ளும், உங்க பிரசன்னத்தினாலே என்னை மூடிக்கொள்ளும். அந்த பிரசன்னமாகுதல் எங்களுக்கு வேணும்பா. நீங்க ஏக்கத்தோடு கூட சொல்லும் பொழுது தேவன் உங்கள் நடுவில்
பிரியப்படுவார். நீங்க அதே சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதம் 27வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த இடத்திலே தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று இந்த இடத்துல பக்தன் மிக அழகாய் சொல்லுகிறான். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு வாஞ்சையோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லுகிறான். ஒரு ஏக்கம் தாவீதிற்குள்ள, ஒரு ஆசை தாவீதிற்குள்ள, ஒரு பெரிய விருப்பம், உங்க மகிமையை நான் பார்க்கணும்ப்பா, உங்க சமூகத்திற்கு வந்து உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை நான் உணரணும். இந்த பரிசுத்த வான்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க, தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்திருக்கிறார்கள். உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க மகிமையை நான் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை, ஒரு கதற, அவனுடைய உள்ளமெல்லாம், அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய ஏக்கம் எல்லாம் வேற எதை குறிச்சுமே இல்லை. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் சாதாரணமான ஒரு ஜபம் அவங்க செய்யல. தாவீது மோசேலாம் ஒரு சாதாரணமான ஜபம் செய்யல. ஏதோ ஜபம் பண்ணமா, ஆண்டவரே எனக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படியெல்லாம் ஜபிக்கல. அவங்க முழுவதுமா ஒரு பலியா அவங்க முழுவதுமா தன்னை அர்ப்பணிச்சாங்க. தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம, தன்னுடைய பலவீனத்தை பார்க்காம, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையும் உங்களை தடை செய்யக்கூடாது. எந்த மனுஷன மனுஷியும் உங்களுக்கும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல யாருமே தடையா இருக்கக்கூடாது. நான் உங்க ஆலயத்திற்கு வரும் பொழுதே தகப்பனே, உங்க மகிமையை ஆராய்ச்சி செய்யணும், உங்க பிரசன்னத்தை ஆராய்ச்சி பண்ணணும், உங்க மகிமையை ஆராய்ந்து பார்க்கணும். நீங்களும் சொல்லுவீங்களா, அந்த மகிமையை நானும் ஆராய்ச்சி பண்ணணும்ப்பா, அந்த மகிமையை நாங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய மகிமையினாலே உங்களை நிரப்புவார். நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் சமூகத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு பின்னாடி நீங்களே சொல்லுவீங்க, இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லைங்க. அவருடைய முகத்தை பார்த்த பிறகு சொல்லுவீங்க, இந்த உலகத்துல வேற எதுவுமே அழகு இல்லைன்னு சொல்லி. பரலோகத்தை பார்த்த மனுஷனுக்கு உலகம் அற்பமா தெரியும். தேவனுடைய வார்த்தையை கேட்ட மனுஷனுக்கு வேற எந்த மனுஷனுடைய மனுஷனுடைய வார்த்தை பெருசா தெரியாது, சாத்தானுடைய வார்த்தை பெருசா தெரியாது. தேவனுடைய முகத்தை பார்த்த ஒரு மனுஷனுக்கு உலகத்துல வேற எதுவுமே பெருசா அழகா தெரியாது. ஆமே. அதனாலதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்குள்ள நீங்க ஜெபித்த ஜெபத்தோடு கூட நீங்க பரிந்து பேசி ஜெபித்திருக்கலாம், விண்ணப்பத்தோடு கூட ஜெபித்திருக்கலாம், ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிச்சிருக்கலாம். எல்லாவற்றோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உங்க பிரசன்னத்தையும் நான் உணரணும், உங்க பிரசன்னத்தையும் நான் பார்க்கணும், உங்க முகத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு கூட அப்படியே உங்களை செப்பரேட் பண்ணி தேவனோடு கூட அந்த ஐக்கியத்துல இணைக்கும்படி தான் இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். வேற எங்கேயும் போயிடாதீங்க, கடந்து போயிடாதீங்க, காத்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற நேரம், இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறே, அதையே நாடுவே வாஞ்சிப்பே. கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறே, அதையே நாடுவே வாஞ்சிப்பே. பரலோக மகிமையா இப்பொழுதே மூடிக்கொள்ளும்
சொல்லுங்க. பரலோக மகிமையா இப்பொழுதே சத்தத்தை உயர்த்தி உம் பரலோக மகிமையா இப்பொழுதே மூடிக்கொள்ளும் உம் பரலோக மகிமையா இப்பொழுதே மோசே போல உங்க சமூகத்தில் இருக்கிறோம் அந்த கண்மலையின் வெடிப்பில் மோசே நிறுத்தீர ஓமுடைய பிள்ளைகளை இப்பொழுது மூடிக்கொள்ளும் இப்பொழுது மூடிக்கொள்ளட்டும் அந்த பரலோக பிரசனம் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பட்டு பரிசுத்தம் பண்ணுங்க செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க Thank you, Lord. Oh. ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுங்கப்பா தாவீத போல உங்க பிரசனத்தின் மேல ஒரு வாஞ்சையா உங்க மகிமையை ஆராய்ச்சி செய்யும்படி ஒரு ஏக்கத்தோடு Thank you, Lord. இப்பொழுதே மூடிக்கொள்ளும் உம் பரலோக மகிமையா இப்பொழுதே மூடிக்கொள்ளும் டாடி இப்பொழுது எங்களை மூடிக்கொள்ளுங்க எப்படி கோழி தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளின் கீழே அணைத்துக் கொள்ளுகிறதோ மறைத்துக் கொள்ளுகிறதோ அது போல உன்னதமானவரின் மறைவு தேவ பிரசன்னம் அவருடைய மறைவு தேவ சமூகம் அவருடைய மறைவு அவருடைய மகிமை ஆமென் தாவீதுக்கு இருந்த ஒரு ஆசை அவனுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருக்கு அவனுக்கு எவ்வளோ காரியங்கள் அவனுக்கு இருக்கு ஆனா எல்லாவற்றிற்கும் மேல எத்தனை மனிதர்கள் அவனோடு கூட இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேல அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்த ஒரு ஏக்கம் நான் சொல்றேன் நீங்க தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்திட்டா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை அவர் பிரியத்தோட செய்து முடிப்பார் நீங்க தேவனுக்கு பிரியமா நடந்துட்டா உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் குறிச்சு ஆசை பண்ணி என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்துடாதா என் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில இப்படி ஒரு உயர்வு வந்துடாதா எனக்கும் தேவன் நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட மாட்டாரா எனக்கு தேவன் நல்ல ஒரு அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துட மாட்டாரா இந்த வேலை கிடைச்சிடாதா ஒண்ணும் இல்லைங்க அப்பா வாழ முடியாது ஒண்ணுமே கிடையாது சகல அதிகாரம் அவருடைய கரத்துல இருக்கு எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அவர் செய்ய நினைச்சது ஒண்ணுமே தடப்படாது ஆனா ஒண்ணு தேவை அந்த பிரசனத்தை ரசிக்கிறவனா இல்ல அதை ருசிக்கிறவனா இருக்கணும் அவர் சொன்னாருப்பா செம்மையா இருந்துச்சுப்பா மெசேஜ் என்னவா இருந்துச்சு பாத்தீங்களா அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இல்ல நான் உணர்ந்தேங்க இந்த தேவ பிரசன்னத்தை எனக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க உண்மையா சொல்றேன் இந்த ஒரு தொடர்பு வரும்பொழுதுதான் பரலோகம் சந்தோஷப்படுது இந்த தொடர்பு தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள அந்த தொடர்பு வரும்பொழுது தேவன் அந்த மனுஷனோடு இறங்கி வர்றாரு பாருங்க பேசுறதுக்கு அப்ப தூதர்கள்லாம் இறங்கி வர்றாங்க பாருங்க தேவன் இறங்கி வந்துட்டா தூதர்கள் சூழ பாளையம் இறங்குவாங்க இப்படிப்பட்ட அந்த ஒரு நேரம் தான் பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு நேரம் ஆமே இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் பேசுகிறார் உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க போதும் மாயையானதை பார்த்தது போதும் மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு போதும் நீங்க சொல்லுங்க இல்ல டாடி இன்னையில இருந்து உங்க பிரசன்னந்தான் எனக்கு ஆசை
உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. தாவீது அந்த சூழ்நிலையில சொல்ற ஒரு வார்த்தை, யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா, ஆனா உங்க சமூகத்தை மாத்திரம், சமூகத்தில இருந்து மாத்திரம் என்னைய தள்ளிடாதீங்க. வேண்டாம், என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன பாம்புனால் மன்னிச்சிருங்க டாடி, ஆனா உங்க சமூகத்தை விட்டு என்னைய தள்ளிடாதீங்க. சமூகம் எனக்கு வேணும், ஏன்னா என் வாழ்க்கையில நான் உயர்ந்துகிட்டு வர்றதுக்கு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுல இருந்து இம்மட்டும் நான் உயர்ந்து வந்ததற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க சமூகம்தான், உங்க பிரசன்னம்தான். நான் அதோட இணைஞ்சிருக்க என் வாழ்க்கையில அது என்னை உயர்த்தி கொண்டே வந்துருச்சு. தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஆனா உங்க பிரசன்னத்தை மட்டும். மோசே கூட ஒரு இடத்துல இப்படிதான் சொல்றாரு, ஆண்டவரே சமூகம் எங்களோடு கூட வந்தா எங்களை இங்கிருந்து அழைச்சிட்டு போங்க. உங்க சமூகம் வரலன்னா எங்களை நீங்க அழைச்சிட்டு போக வேணாம். காரணம், எங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாங்க எதனால அறிஞ்சிக்க முடியும்? நீங்க எங்களோடு கூட வர்றதுனால மாத்திரம் தானப்பா. நீங்க வரணும் எங்களோட, நீங்க எங்களோடு கூட வரணும், உங்க சமூகம் எங்களோடு கூட வரணும். நாங்க எதனால அறிஞ்சிக்கிற முடியும்? உங்க சமூகம் எங்களோடு கூட வர்றதுனால தானே. பாருங்க எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்கள். பாருங்க, நீங்களும் சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம், தேங்க்யூ லார்ட், தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துல உங்க பிரசன்னம் எங்களுக்கு இன்னும் தேவை, உங்க மகிமை எங்களுக்கு இன்னும் தேவை. உங்க ஆலயத்திற்கு நான் வரும்பொழுது உங்க பிரசன்னத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன், உங்களை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க தேவ சமூகத்திற்கு போகும்பொழுது எதை ஆராய்ச்சி பண்ணியிருந்திருந்தாலும், வேற எதையோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே அவரை மாதிரி எனக்கு நீங்க இப்படி செஞ்சு கொடுங்க, இவரை மாதிரி எனக்கு அப்படி செஞ்சு கொடுங்க, ஆண்டவரே அப்படி ஒரு காரியம் எனக்கு தேவை, இப்படி ஒரு காரியம் எனக்கு தேவை. இல்ல, நீங்க தேவனுடைய உள்ளத்தில் உண்டான அந்த விருப்பத்தை நிறைவேற்றிட்டாலே, உங்க உள்ளத்துல உண்டான அந்த மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமே. அப்ப முதல்ல என்ன செய்யணுமா? தேவ சமூகத்திற்கு போய் ஆண்டவர் உங்க மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது, பாவ அறிக்கைகள் செய்து நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் காத்திருந்து உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உங்க வீட்டில் உங்க ஹாலில் வாக் பண்ணிக்கிட்டே நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க நல்லா உணர முடியும். கத்தர் உங்களோடு கூட பேசுகிறத, கத்தர் உங்களுடைய செவிகளில் அவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நல்லா உங்களுடைய இருதயத்தில் நீங்க உணர முடியும். அவருடைய சத்தத்தை உங்க காதுகளிலே கேட்க முடியும். தரிசனங்களை நீங்க பார்க்க முடியும். நீங்க படுத்து தூங்கும் பொழுது சொப்பனங்கள் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை நீங்க நல்லா உணர முடியும். அவர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சில நேரங்களில் ஆவியானவர் உங்களோடு கூட அநேக நேரங்களில் நீ போய் ஜெபி, மகளே நீ எனக்கு தேவை, உன்னோடு கூட நான் அநேக ரகசியங்களை பேச வேணும், உன்னோடு கூட என்னுடைய அந்தரங்க காரியங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்க மேல பல நேரங்களில் உங்களுக்கு உணர்த்தி இருந்திருப்பார். சரி, நாளைக்கு ஜெபிக்கலாம், இன்னைக்கு ஜெபிக்கலாம், மாறி ஜெபிக்கலாம்னு மாறி 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 போயிருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், நீ எனக்கு தேவை, நான் உன்னோடு கூட பேசணும், நான் உன்னோடு கூட இடைப்படணும். நிறைய நேரங்கள்ல அதெல்லாம் விட்டுட்டு அழிஞ்சு போகக்கூடியதையும் தேவையே இல்லாத ஒன்றையும் பிரயோஜனமே இல்லாத சில விஷயங்களையும் பெருசா நம்ம சுமந்துக்கிட்டு காய்மகாரங்களையும் கோபங்களையும் எரிச்சல்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் பேசிக்கிட்டு நம்ம காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. தேவனுடைய உள்ளத்தை பிரியப்படுத்தணும், அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். தேவனுடைய உள்ளத்தை பிரியப்படுத்தணும், அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஒப்பு கொடுப்பீங்களா டாடி? சொல்லுவீங்களா?
சொல்லுங்க அப்பா, இப்ப என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன். நான் கோல் சொல்ல மாட்டேன், குற்றங்களை செய்ய மாட்டேன், மற்றவங்க செஞ்சதை மிகைப்படுத்தி காட்ட மாட்டேன். என் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னோட பேசுறதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்கோ அதெல்லாம் இப்பொழுதே நான் விட்டுறேன்ப்பா, விட்டுறேன். எனக்கு வேண்டாம். இன்னும் என்ன மிஞ்சி வருகிற காரியம் மிஞ்சும் கோபம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத காரியங்கள் அது, என்ன மீறி நடக்கிற காரியம். பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் எதை விரும்பவில்லையோ அதையே செய்கிறேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கே அவலட்சணமாய் தோன்றும், ஆனால் அந்த தவறை நாம் ஒருவேளை செய்து கொண்டிருக்கலாம். விட்டுருங்க. அதோடு கூட தேவ பிரசன்னத்தை நெருங்க முடியாது. பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் தேவ பிரசன்னத்தை நெருங்க முடியாது. தேவன் பாவிகளின் சிநேகிதர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க. ஓ டாடி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உங்க பிரசன்னத்தை வாஞ்சித்தது போல உங்க பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம். என் தேவனே, உம் பிரசன்னம் என் முன்பதா செல்லணுமே. என் தேவனே, உம் பிரசன்னம் என் முன்பதா செல்லணுமே. என் குடும்பத்திலோட உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னம் தேவ சமூகம் கடந்து செல்லணும். உங்க வீட்டிற்கு முன்பதா தேவ சமூகம் காத்திருக்கணும், தேவ சமூகம் இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம், இதெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கி வரணும்னா ஒரு வாஞ்சை. தாவீது ஆலயத்திற்குள்ள போகும்பொழுதே இப்படி போறாரு, நான் இன்னைக்கு போய் தேவனுடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ண போறேன், தேவனுடைய சமூகத்திற்கு போறேன், தேவனுடைய ஆலயத்திற்கு போறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த மனுஷனை பார்க்க பார்க்க போறேன், இந்த மனுஷியை பார்க்க போறேன், அவங்க வந்திருக்காங்களான்னு பார்க்க போறேன், இவங்க வந்திருக்காங்களா, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அது இதெல்லாம் எதையும் பார்க்க போல. நான் பார்க்க போறது என்ன, உங்க சமூகம் தான்ப்பா. உங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறேன்ப்பா, உங்களுக்கு அது வேணும். நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தை உணர வந்திருக்கிறேன், உங்க பிரசன்னத்தை உணர இப்பொழுது உட்கார்ந்துருக்கிறேன். இந்த மனுஷன் கூட நீங்க பேசி என்னோடு கூட வெளிப்படுத்துற காரியம் என்ன அப்படின்னா, உங்க பிரசன்னத்தை நான் விரும்புறவனா மாறணும். உங்க பிரசன்னத்தின் மேல எனக்கு ஒரு விருப்பமா ஒரு ஆசையாது, அது அது என் வாழ்க்கையில தொடர்ந்து வரணும். சொல்லுவீங்களா? ஆமென். அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று இந்த இடத்துல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சாலமோன் ஜபம் பண்ணி முடித்த பொழுது. எப்பங்க தேவ மகிமை இறங்குது? ஜபம் பண்ணி முடித்த பொழுது. ஜபம் பண்ணி அந்த ஜப காரியங்கள் ஜபம் பண்ணி முடித்த உடனே நாத்மாவே கத்தரை ஸ்தோத்தரை போட்ட அடுத்த செகண்ட் நம்ம எல்லாம் போட்டன் போட்டு வெளியில போயிருவோம். சீக்கிரமா ஜபத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிருவோம். இல்ல, தேவ பிரசன்னத்திற்கு மாத்திரம் காத்திருக்கணும். ஜபம் பண்ணிட்டு ஜபத்தை முடிச்ச உடனே
நம்ம இடத்தை காலி பண்ணி வெளியில வந்துடக்கூடாது. அந்த வெயிட்டிங் டைம் வச்சுக்கிறணும், ஒரு 20 minutes மினிமம், 1 hour 1.5 hours. ஏன்னா ஆண்டவர் கடைசியாக சொல்லும் பொழுது 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லுவார். குறைந்தபட்சம் 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடமாவது நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அந்த ஒரு பழக்கத்தை பழகி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம காத்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து நமக்கு அப்படி நிற்காது. அந்த 20 நிமிடங்கள் நம்ம காத்திருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் அமைதியோடு கூட நல்லா வாஷி பண்ணிவிட்டு வசனங்களை வாசிச்சுட்டு அதற்கு பின்பதாக நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி ஜெபத்தை முடிச்சுட்டு உடனே நம்ம கிளம்பி போகிறதுல தான் நம்மளுடைய காலங்கள் போயிடுச்சு. ஆனால் ஜெபத்தை முடிச்சுட்டு ஒரு 20 minutes நீங்கள் அப்படியே அமைதியோடு இருந்தீங்கன்னா முதல்ல கொஞ்ச நாள் என்ன பண்ணுன்னா மைண்டு வந்து நேரம் ஆகிட்டு இருக்கோ ஆஃபீஸ்க்கு, இல்லை எதுவும் பிள்ளைங்க எதுவும் கூப்பிடுதுங்களா, இல்லை ஏதாவது ஒரு சில மைண்டு நமக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரும். அதை நீங்கள் அப்பொழுது கண்ட்ரோல் பண்ணணும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போராடுகிறதுலையோ என்றவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் தான் நிறையா பேர் மைண்டை வந்து வெளியில் ஃப்ரீயாக ரவுண்ட்ஸில் விட்டுறது. இங்கே காத்திருக்கிறோங்கிற பேர், ஆனால் மைண்டு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது போயிட்டுருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒர்க் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் மைண்டு போய் நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போவே கூட சில நேரங்களில் அந்த செய்தி கேட்கும்பொழுதே உங்களுக்கு ஒருவேளை தோணலாம், இந்த செய்தி எப்பொழுது முடியும், காலை சாப்பாடு நம்ம செய்யணுமே, அவர் வேற சிக்கனை வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு, மட்டனை வாங்கி வந்து வச்சுட்டாரு, என்ன நடக்குது நாட்டில், அடுத்த காரியத்தை பார்க்கணுமே, இவர் வேற போட்டு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒருவேளை தோணலாம். நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் பல மணி நேரங்களாக இங்கே ஒர்க் பண்ணி பசியோடு கூட தான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலையை பார்க்காதீங்க, விளைவின பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. மைண்ட் அந்த நேரத்தில் டைவர்ட் பண்ண விடக்கூடாது. அப்போ தான் ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஃபோன் அப்போ தான் வரும், அந்த 20 minutesல தான் உங்களுக்கு பல வேலைகள் வரும். இல்லை, இந்த 20 minutes வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, போட்டு பார்த்துருவோம், நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் மைண்டை. சிலருக்கு டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும், சிலரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அந்த ஒரு இடம் தான் மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் சிந்தனைகள், உங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஃபாதர் பெர்க்மேன் செய்யா பாடினது போல ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என்னாற்றல் ஆனவரே. உங்களை ஒப்பு கொடுக்க, என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்ல. சில நேரம் ஏதோ ஒரு காரியம் வந்து நம்மளை ஆளுகை செய்யும், உலகம் வந்து ஆளுகை செய்யும், சிலருக்கு சில காரியங்கள் அவங்களை அடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆளுகை செய்யும், சிலருக்கு சீரியல் பார்க்கறது அடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்களுக்கு அந்த நேரம் வந்து சீரியல் பார்க்கணும், சிலருக்கு சினிமா பார்க்கறது, இப்படி ஒரு ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு மனுஷனும் சில நேரங்கள் அடிக்ட் ஆகிருப்பான். நம்ம அந்த இடத்த உடைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. அந்த 20 நிமிஷங்கள் நீங்கள் காத்திருக்கு, 20 நிமிடமோ அல்லது உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரங்கள் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க, 3 நாள் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த தேவனே உங்களுடைய பிரசன்னம் எனக்கு தேவை, இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னமாகுதில் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி காத்திருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் ஒரு பணியை போல, ஒரு அக்கினியை போல, ஒரு பெரிய சுழல் காற்ற போல, பெந்தகோஸ்தே நாளில் இறங்கின அந்த பெரும் காற்றை போல இறங்கி உங்களை மூடலாம். ஒரு பூமி அதிர்வு ஏற்பட்டது போல பிரசன்னம் நீங்க உணரலாம். அல்லது மெல்லிய சத்தத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உடனே செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்குள்ள அந்த ஒரு நிறைவோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி உங்களை தரை மட்டமா தாழ்த்தி இன்னும் 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 உங்களை நான் வளரணும்ப்பா,
அவர் பேசிட்டார்னு உடனே ஒரு சத்தத்தை கேட்டுட்டோன்னு உடனே ஒரு தரிசனத்தை பார்த்துட்டோன்னு உடனே நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இன்னும் உங்களை தாழ்த்துங்க, இன்னும் நீங்க என்னோடு கூட பேசுங்கப்பா, இன்னும் என்னோடு கூட பேசுங்க, எனக்கு சொல்லித்தாங்க. நீங்க கேட்க 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 அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து போதிப்பார், உங்கள் இருதயத்தை அவர் திறப்பார். வேதம் சொல்லுகிறது கண்களை அவர் திறந்தார். ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அந்த கே ஆசியினுடைய கண்கள் திறக்கப்பட்டது, பிள்ளையாமினுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனதை கர்த்தர் புதியதாய் மாற்றுவார். எம்மாவூர் சீஷர்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு போன பொழுது அவருடைய இருதயங்கள் அனல் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் அனல் கொள்ள செய்வார். அதற்கு முன்னாடியும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டிருப்பீங்க, ஆனா தேவ பிரசன்னத்துல நிரம்பின பிறகு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் அனல் கொள்ளும். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று வேதம் சொல்லு. உங்கள் இருதயத்தையும் கர்த்தர் திறப்பார். ஆமே. இதெல்லாம் எங்க இருக்குங்க? அந்த காரியத்தினுடைய கடைசி தொகை என்னன்னா, அந்த தனிப்பட்ட மனுஷன், அதாவது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பின் அடிப்படையில தான் இவைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு தேவன் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியும். நீங்க வாஞ்சித்து கேட்கும் பொழுது உங்க பிரசனை எனக்கு தேவான்னு மோசே போல நான் அந்த பிரசனத்தை பார்க்கணும், அந்த பிரசனத்தை உணரணும். நீங்க சொல்லும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆமே. என்னோடு கூட இணைந்து இந்த நேரத்தில் சொல்லுங்க, உங்க பிரசன்னம் எனக்கு தேவை, உங்க பிரசன்னம் எனக்கு தேவை. ஆமே. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பா, சத்தமா சொல்லுங்க, புதிதாக்கும் பரிசுத்தடைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை ஆளுகை செய்யும். தேங்க்யூ லார்ட். சமூகத்திலே எப்பொழுதும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு தேவை, நீங்க எங்களுக்கு தேவைப்பா. உங்க பிரசனமோ ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவை. பலியாய் தந்தை பரிசுத்தமா, உங்க பிரசன்னமாகுதல் எங்களுக்கு வேணும். ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துறோம். நீர் மகா உன்னதர், நீர் மிகவும் பரிசுத்தர். ஏசையா, 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 பாடுங்க பாடுங்க சொல்லுங்க. ஏசையா, 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 எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்குரிய பங்கு நீரே, என் பரம்பரை சொத்து, சொத்து நீங்க தான்ப்பா, என் பங்கு நீங்க தான்ப்பா, எங்க பிரியம், எங்க ஏக்கம், எங்க காதரல், எங்கள் எண்ணங்கள், எங்கள் நினைவுகள், எங்க ஞானம் நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க தான்ப்பா வாழ்வது மிகவும் கடினம். கடினமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதருடைய வாழ்க்கையை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அவ்வளவு கலக்கம். மனிதர்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, நேற்று இருந்த மனிதர்கள் இன்று இல்லை. நிழலை போல, புல்லை போல மனிதனுடைய வாழ்க்கை ஓடி முடிவடைந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இக்கட்டான இந்த கடைசி காலங்களில உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடைக்கலம் உண்டு என்று சொன்னா அது தேவ பிரசன்னந்தான். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னா அந்த நம்பிக்கையான ஒரு இடம் அது தேவ சமூகம் தான். தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா, எங்க வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறும், எங்க வாழ்க்கையில நீங்க தான் எல்லா காரியங்களிலையும் கூட இருந்து மகிமைப்படணும். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா. மூன்றாவது அலை வருகிறதுன்னு சொல்றாங்க, அதுல சிறுவர்கள் அதிகமா அது பாதிக்கும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அந்த கொடிய காரியங்கள், ஏன்னா ஏற்கனவே நம்ம கடந்து வந்த அந்த சூழ்நிலையெல்லாம் தாங்க முடியல. மனிதர்கள் படுகிற பாடுகள் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் கலங்குகிறது. உயிர்கள் போராடுகிறது வாழ்வதற்காக, ஒவ்வொருடைய லங்ஸும் துடிக்கிறது ஆக்சிஜனுக்காக, குடும்பங்கள் எல்லாம் கண்ணீரில் நனைந்து கொண்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் இழந்த எத்தனையோ குழந்தைகள் மிகுந்த பாரத்தோடு கூட என்ன செய்வோம் என்று வாழ்வாதாரங்களை இழந்து வாழுகிற ஒரு கொடிய தீங்கான காலத்தில் அடுத்து வரப்போகிற மூன்றாவது அலையை சந்திக்க பச்சிலம் குழந்தைகளை நாம் விட்டுக் கொடுக்கப்படாத படிக்க தேவனே திறப்பிட நின்று சுவரை நாங்கள் அடைக்கிறோம். மனமிறங்குங்கப்பா. இனி அப்படி ஒரு காரியம் தேசத்துல வேண்டாம். இந்த மூன்றாவது அலையை சந்திக்க நீர் படைத்த அந்த ஜனங்களுக்கு திராணி இல்லை, பலன் இல்லப்பா. அந்த சந்திக்க போகிற அந்த குழந்தைகளுக்கு அந்த பலன் இல்லை, இந்த ஜனங்களுக்கு அந்த பலன் இல்லை, குழந்தைகளுக்கு அந்த பலன் இல்லப்பா. சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்,
Thank you, Lord. என்னோடு கூட சேர்ந்த ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை நீங்க வைங்க. தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வேணாம் ஆண்டவரே, இந்த 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 கொரோனாவினுடைய தாக்கங்கள் இனி வேண்டாம். என்னோடு கூட சேர்ந்து கேட்பீங்களா? தேவனுடைய இருதயத்தை பார்த்து மனதிருக்கம் உள்ள தெய்வம். இந்த மூன்றாவது அல வேண்டாம், போதும் கர்த்தாவே. நீர் படைத்த அந்த ஜனங்கள் இதை தாங்குவதற்கான பலன் அவர்களிடத்துல இல்லை. இந்த குழந்தைகளுக்கு இல்லை டாடி. நீர் படைத்த உமது ஜனம் கலங்கி தவிக்குதே. நீர் படைத்த உமது சாயல் கலங்கி தவிக்குதே. மனம் இறங்கிடுமே எங்களை படைத்த தெய்வமே. மனம் இறங்கிடுமே எங்களை படைத்த தெய்வமே. இந்த உலகத்தின் உபத்திரத்தை நீர் ஜெயித்து வந்தீரே. இந்த உலகத்தின் உபத்திரத்தை நீர் ஜெயித்து வந்தீரே. நாங்கள் ஜெயிக்க பலன் தாங்கப்பா, எங்க பலனாக மாறுங்கப்பா. நாங்கள் ஜெயிக்க பலன் தாங்கப்பா, எங்க பலனாக மாறுங்கப்பா. நீர் படைத்த உமது ஜனம் கலங்கி தவிக்குதே. நீர் படைத்த உமது சாயல் கலங்கி தவிக்குதே. நடு மனம் இறங்கிடுமே எங்களை படைத்த அப்பா. ஊற்றுங்கப்பா மனம். இந்த மூன்றாவது அல எங்க தேசத்தை தொடக்கூடாது, பச்சிலம் குழந்தைகளை தொடக்கூடாது. மனம் இறங்குங்கப்பா. தேங்க்யூ டாடி. என்னை சூழ்ந்து வாழ்பவரே உம்மை சார்ந்து வாழ்கிறோ. எங்களை சூழ்ந்து வாழ்பவரே உம்மை சார்ந்து வாழ்கிறோ. அதை அறியாமல் சில நேரம் நான் கலங்கி தவிக்கிறேன். அதை அறியாமல் சில நேரம் நாங்கள் கலங்கி தவிக்கிறோம். நீ படைத்த உமது ஜனம் கலங்கி அப்பா தவிக்குதே. படைத்த உமது சாயல் கலங்கி தவிக்குதே. மனம் இறங்கிடுமே எங்களை படைத்த தெய்வமே.
கடை படைத்த தெய்வமே, நீர் படைத்த உமது ஜனம் கலங்கி தவிக்கோதே, நீர் படைத்த உமது சாயல் கலங்கி தவிக்கோதே, நீர் படைத்த உமது ஜனம் கலங்கி தவிக்கூதே, நீர் படைத்த உமது சாயல் கலங்கி தவிக்கூதே. சேர்ந்து சொல்லுவோமா, மனம் இறங்கிடுமே எங்களை படைத்த தெய்வமே, மனம் இறங்கிடுமே எங்களை படைத்த தெய்வமே. பரலோக தேவனே, சகலவற்றின் மேல் அதிகாரம் படைத்தவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. இந்த ஜனங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையினாலே கட்டி இழுத்ததற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தை நோக்கி இழுத்ததற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீங்க எங்களை மகிமைப்படுங்க, எங்களை உங்க சமூகத்துல தாழ்த்தி தருகிறோம், எங்கள் வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்கள் யாவரையும் சமூகத்திலே அர்ப்பணித்து தருகிறோம், எங்களை தரை மட்டமாய் தாழ்த்துகிறோம், எங்களில் நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். உடைய ஜனங்களோடு கூட பேசும் இந்த இரவில், நம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படும், அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் ஜனங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. உங்க சத்தத்தை அவர்கள் காதுகளிலே கேட்கட்டும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் யாவரையும் காத்துக்கொள்ளும், தீங்கு யாரையும் துக்கப்படுத்தாதபடி அதற்கு விளக்கி காத்துள்ள கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலியடைங்கப்பா. எங்கள் யாவரையும் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான மனிதர்கள், நாங்கள் செய்ய வேண்டியதை செய்தோம், எங்கள் நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் எங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.